கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:13 இப்படி சொல்லுகிறது, அல்லாமலும் பேதுருவே எழுந்திருந்து அடுத்தி புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்தின விதங்கள் ரொம்ப வித்தியாசம். பேதுரு ஆண்டவருடைய சீஷனாக இருந்தார். இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அவர் ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்காகவே விருத்த சேதனத்தை பற்றி அவன் அநேக காரியங்களை கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் ஊழியத்தின் பாதைகளை மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார்? புறஜாதி மக்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இவனுடைய ஊழியத்தின் பாதையை மாற்றுகிறார். இஸ்ரவேலர்களுக்காக மட்டுமல்ல, எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜனமா இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டுமே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அடுத்து புசி சகல வகையான ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள். நீ சாதிய வேற்றுமையை பார்க்காத, என வேற்றுமையை பார்க்காத, மொழி வேற்றுமையை பார்க்காத, சமுதாய வேற்றுமையை பார்க்காத, அடித்து புசி. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு காட்சி கொடுக்கிறார். நல்ல ஒரு தரிசனத்தின் மூலமாய் ஊழியத்தின் பாதையை பேதுருவுக்கு அவர் மாற்றி கொடுத்தார். அதனாலதான் 17 சொல்கிறது பாருங்கள், அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசலில் வந்து நின்றார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்துகளிலும் இந்த காய நகர்த்துற விதம் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் நம்மை அவருடைய வசனத்தின் மூலமாய் வழி நடத்துகிறார். இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஜாதி வெறியோ மத வெறியோ நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவரால் யாரும் எப்பொழுதும் எப்படியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் நம்முடைய சிந்தைகளிலே நிறுத்திக் கொள்வோம். கண்களை மூடுவோமோ? நல்ல ஆண்டவரே, பேதுருவை தரிசனத்தின் மூலமாய் ஊழியத்தை மாற்றி அமைத்ததை போல நாங்களும் வேத வசனத்தின் அடிப்படையிலே எங்களுடைய ஊழியத்தை தெளிவாய் செய்யக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.